ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் நீட் ஆஸ்பைரன்ஸ். நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான இது ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சி. இன்றைய வகுப்பில் அவுட் டு சால்வ் ஜெனட்டிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் என்ற தலைப்பில் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம் சிலவற்றை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஹார்டி வெயின்பர்க் லாவை பயன்படுத்தி ரெண்டு விதமான கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் டாமினன்ட் ஜீன்ஸ் ஆர் ரெசசிவ் ஜீன்ஸ். ஒரு பாப்புலேஷனில் எத்தனை டாமினன்ட் ஜீன்ஸ் இருக்கு, எத்தனை ரெசசிவ் ஜீன்ஸ் இருக்கு என்றதை நம்ம பார்க்கலாம். அலிலிக் ஃப்ரீக்வன்சிஸில் டாமினன்ட் ஜீனை ரெசசிவ் ஜீனை கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். அதுக்கு நம்ம பி பிளஸ் கியூ என்ற ஒரு ஃபார்முலா ஈக்குவல் டு ஒன் என்ற ஒரு ஃபார்முலாவை பார்க்கலாம். ரெண்டாவது அப்ளிகேஷன்ஸ் இங்கே ஹார்டி வெயின்பர்க் லா என்னன்னா, கால்குலேட் ஹெட்ரோசைகோட்ஸ் அண்ட் ஹோமோசைக்கஸ். ஹெட்ரோசைக்கஸ் ஆர் ஹோமோசைக்கஸ் கால்குலேட் பண்ண சொன்னால், த அலிலிக் ஃப்ரீக்வன்சி பாப்புலேஷனில் எத்தனை ஹெட்ரோசைக்கஸ் இருக்குது, எத்தனை ஹோமோசைக்கஸ் கண்டிஷன் இருக்குது கால்குலேட் பண்ண சொன்னால், அதுக்கு நம்ம பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர், அதாவது பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் என்ற ஒரு ஃபார்முலாவாக பயன்படுத்தி நம்ம இந்த கேள்விகளை அணுகலாம். இதுக்கான இந்த தலைப்புக்கான விஷயம் இந்த ரெண்டு விஷயம்தான். அவுட் டு கால்குலேட் டாமினன்ட் ஜீன் ரெசிசிவ் ஜீன் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணோன்னா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன். ஹெட்ரோசைக்கஸ் ஹோமோசைக்கஸ் கண்டிஷனை நம்ம கால்குலேட் பண்ணோன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இந்த ஃபார்முலாவை நம்ம பேசிக்காக இதில் பயன்படுத்தி நம்ம எளிதாக இதை தீர்வு காணலாம். ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்ஸ். திஸ் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட் ஆல் அலில் ஃப்ரீக்வன்சிஸ் in a population are stable and are constant from generation to generation in the absence of gene flow, genetic drift, mutation, recombination and natural selection. Puduva or allele na enna appdin paathumna or gene irukna adanudaiya allele appdina ipo adha contrasting gene da namma enna solluvom allele solluvom allele nu contrasting. அப்போ கேபிட்டல் ஏன்னு சொன்னால் அதனுடைய ஸ்மால் ஏ சொல்கிறோம் இல்லையா, அது அலில். இப்போ ஒரு பாப்புலேஷன் சொன்னால் அதில் வேரியஸ் ஜீன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஜீன்ஸ்லையுமே டாமினன்ட் இருக்கும் ரெசசிவ் ஜீன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம அலில் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் என்ன சொல்லுது, ஆல் அலில் ஃப்ரீக்வன்சி ஆர் ஆல் அலில் ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ் இன் ஏ பாப்புலேஷன் ஆர் ஸ்டேபிள் அண்ட் ஆர் கான்ஸ்டன்ட் from generation to generation in the absence of gene flow, genetic drift, mutation, recombination, natural selection. Usually nature la idu mari or stable condition irukadu. Evolution is a change in allele frequencies in a population over time. Hence population in Hardy Weinberg is not evolving. Idu enna solranga appadina, first of all ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் ஆர் ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, த அலிலிக் ஃப்ரீக்வன்சி இஸ் ஆல்வேஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் ஏ பாப்புலேஷன். ஒரு பாப்புலேஷனில் அலிலிக் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் ஏ ஜீன் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது குறிப்பாக இந்த லா எந்த பாப்புலேஷன் வருதுன்னா, லார்ஜ் சைஸ்டு பாப்புலேஷன். அலிலிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ லார்ஜ் சைஸ்டு பாப்புலேஷன் ஆர் ஸ்டேபிளாக இருக்கும், கான்ஸ்டண்டாக இருக்கும் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, வென் த மேட்டிங் இஸ் அட் எ ரேண்டம், மேட்டிங் வந்து ரேண்டமாக நடக்கணும். இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப், எப்போ இது சாத்தியமாகும் ஆடி வெயின்பர்க்லாம், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீன் ஃப்ளோ. ஜீன் ஃப்ளோனா என்ன, இப்போது ஒரு பாப்புலேஷனு மைக்ரேட் ஆகி இன்னொரு பாப்புலேஷனோட மிங்கிள் ஆகும்போது ஜீன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஜீன் ஃப்ளோ ஆகும் ஒரு பாப்புலேஷன்லேருந்து இன்னொரு பாப்புலேஷன், அதை வந்து நம்ம ஜீன் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், சேஞ்சஸ் இன் த அலிலிக் ஃப்ரீக்வன்சி பை சான்ஸ், அதை தான் நம்ம ஜெனட்டிக் ட்ரிஃப்ட்னு சொல்கிறோம். மியூட்டேஷன் சொல்கிறோம். மியூட்டேஷன்னா என்ன, சடன் சேஞ்சஸ், சடன் சேஞ்சஸ் இன் த ஜெனட்டிக் மேக்கப் ஆஃப் த ஆர்கானிசம் தான் மியூட்டேஷன் சொல்கிறோம். தென்னாவது ரீகாம்பினேஷன், இது வந்து வேரியேஷனுடைய வேரியேஷனுக்கு மிக முக்கியமான காரணமே ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ். தென் நேச்சுரல் செலெக்ஷன், ஹவு நேச்சர் செலக்ட்ஸ் வித் ஃபேவரபிள் வேரியேஷன். இது எல்லாம் நடக்கலைன்னா தான் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குலிபிரியம் நடக்கும், அதாவது அலிலிக் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு பாப்புலேஷனில் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆனால் இந்த நேச்சுரல் ஃபோர்ஸ், ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், இது எல்லாமே வந்து அலிலிக் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸை கொண்டு வரும். அதுதான் வந்து வேரியேஷனுக்கு காரணம்.
வேரியேஷன் இருந்தால் தான் எவல்யூஷன் நடக்கும். அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க, ஆடி வெயின்பெர்க் பிரின்சிபல்ஸ் எங்கெல்லாம் ஒபே ஆகுதோ அங்கெல்லாம் வந்து எவல்யூஷன் நடக்காது. தெர் வில் நாட் பி எனி எவல்யூஷன், அங்கே எவல்யூஷன் நடக்காது. அப்போ எவல்யூஷன் நடக்கணும்னா ஆடி வெயின்பெர்க் பிரின்சிபலில் பிரின்சிபல் வந்து ஆல்டர் ஆகணும். அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எவல்யூஷன் இஸ் எ சேஞ்ச் இன் அலில் ஃப்ரீக்வன்சி இன் ஏ பாப்புலேஷன் ஓவர் டைம். அப்போ ஹென்ஸ் பாப்புலேஷன் இன் ஆடி வெயின்பெர்க் இஸ் நாட் எவால்விங். இந்த இடத்துல ஆடி வெயின்பெர்க்கு ஒபே ஆகிற பாப்புலேஷனில் எவல்யூஷன்ன்றது நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பிரின்சிபலை நம்ம நல்லா தரவாக புரிஞ்சுக்கணும். ஆடி வெயின்பெர்க் பிரின்சிபலை மறுபடியும் சொல்கிறேன், ஆல் அலில் ஃப்ரீக்வன்சிஸ் இன் ஏ பாப்புலேஷன் ஆர் ஸ்டேபிள் அண்ட் ஆர் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வென் இட் இஸ் பாசிபிள் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். தீஸ் ஆர் ஆல் என்வாயன்மெண்டல் ஃபோர்ஸஸ் விச் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் த ஃப்ரீக்வன்சிஸ். இதெல்லாம் இல்லைன்னா இது நடக்கும். ரெண்டாவது எவல்யூஷன்ன்றது என்ன, சேஞ்சஸ் இன் அலிலி ஃப்ரீக்வன்சி, அதுதான் வேரியேஷனை கொண்டு வரும். வேரியேஷன் இஸ் அ வேரியேஷன் பிரிங்ஸ் அபவுட் எவல்யூஷன். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, எவல்யூஷன் இஸ் எ சேஞ்ச் இன் அலில் ஃப்ரீக்வன்சி இன் ஏ பாப்புலேஷன் ஓவர் டைம் ஹென்ஸ் பாப்புலேஷன் இன் ஆடி வெயின்பெர்க் இஸ் நாட் எவால்விங். ஓகே, நவ் வி கம் டு த பிரின்சிபல். நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆடி வெயின்பெர்க் பிரின்சிபலுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற அலிலிக் ஃப்ரீக்வன்சியில் டாமினன்ட் ஜீன் எவ்வளோ இருக்குது, ரெசசிவ் ஜீன் எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து அலில் ஃப்ரீக்வன்சி, அதாவது டாமினன்ட் ஜீனு ரெசசிவ் ஜீனு கால்குலேட் பண்ணோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன்று. அங்கே வேற இஸ் பி இஸ் டாமினன்ட் அலில், பின்றது டாமினன்ட் அலில குறிக்கும், அலில் ஃப்ரீக்வன்சி கொடுக்கும். கியூன்றது ரெசசிவ் அலில் ஃப்ரீக்வன்சியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்தது ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி அப்படி இல்லைன்னு சொன்னால், ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற எட்ரோசைக்கட் பாப்புலேஷன், எட்ரோசைக்கோட்ஸு ஹோமோசைக்கஸ் கண்டிஷனில் இருக்கிற பாப்புலேஷன் நம்ம ஸ்டடி பண்ணோம்னா அதுக்கு அதை ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சிஸ் வேணும். அப்போ பி அதுக்கு வந்து நம்ம வேற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். வேர் பின்றது என்ன, பி இஸ் த ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் அலியில் குறிக்கும். பி ஸ்கொயர்ன்றது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் அலியில் குறிக்கும். டூ பி கியூன்றது எட்ரோசைக்கஸ் டாமினன்ட் அல்லது எட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல் குறிக்கும். கியூ ஸ்கொயர்ன்றது ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் கண்டிஷனை குறிக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பின்றது டாமினன்ட்டு, கியூன்றது ரெசசிவ் கண்டிஷனை குறிக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு வரும். So now we come to that problem. First problem. A gene locus has two alleles. A locus என்றது என்ன, position of the gene. அதாவது ஒரு DNAவில் ஜீன் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஹாஸ் டூ அலில்ஸ், ரெண்டு அலில்ஸ் இருக்கு. ஒன்று டாமினன்ட் அலில் ஏ, இன்னொன்று ரெசசிவ் அலில் ஸ்மால் ஏ. ஒன்று கேபிட்டல் ஏ, இன்னொன்று ஸ்மால் ஏ. முதல்ல ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓவர். A gene locus has two alleles, capital A and small a. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டாமினன்ட் அலில் ஏ இஸ். இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, டாமினன்ட் அலில் கேபிட்டல் ஏ வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 0.4 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாங்க. தென் வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், எட்ரோசைக்கஸ், ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இண்டிவிஜுவல் இந்த பாப்புலேஷன். இப்போ வந்து நம்ம முதல்ல ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா, ஹோமோசைக்கஸ் கண்டிஷனையும் எட்ரோசைக்கஸ் கண்டிஷனையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்ம எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோன்றதை முதல்ல டிசைட் பண்ணோம். அதாவது பி ப்ளஸ் கியூ ஓ ஸ்கொயர், அதாவது பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன், அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். அதை முதல்ல டிசைன் பண்ணி என்ன ஸ்டேட்மெண்ட்டில் சொல்யூஷனுக்கு வரும்போது கிவன் டேட்டா என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டாமினன்ட் அலில் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 0.4 சொல்கிறாங்க. ஆடி வெயின்பெர்க் ஈக்விலிப்ரியம் பிரகாரம் பார்த்தோம்னா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1. அப்போ நமக்கு என்ன வேணும், பி கொடுத்துருக்குறாங்க, டாமினன்ட் கொடுத்துறாங்க, கியூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1, அப்போ கியூ ஈக்குவல் டு 1 - 0.4, அப்போ ஆன்சர் வந்து 0.6. கியூனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன் நம்ம இப்போ இந்த ஃபார்முலா எடுத்தோம், பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ பி கியூ ப்ளஸ் கியூ ஸ்கொயர், நம்மளுக்கு வேண்டியது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட்டு எட்ரோசைக்கஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்க்குறோம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் ஜீனோடைப் எவ்வளோ அப்படின்னா பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் ஏ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம், 0.4. 0.4 உடைய ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ, 0.16.
அப்ப frequency of the homozygous dominant எவ்வளோனா 0.16. அடுத்தது 2PQ heterozygous individual எவ்வளோன்னு கேட்குறோம். அப்ப 2PQ பார்க்கும்போது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அதான் heterozygous இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறோம் 2 × P எவ்வளோ 0.4, Q எவ்வளோ 0.6. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 6 = 24 × 2 = 48. அப்போ நம்ம வந்து ரெண்டு தள்ளி புள்ளி வச்சோம்னா யூ மே கெட் 0.48. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹெட்ரோசைக்கஸ் ஜீனோடைப் வந்து 0.48. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் ஜீனோடைப் அது கேட்குறாங்க. அப்போ கியூ ஸ்கொயர், கியூ ஸ்கொயர்னா ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ அது எவ்வளோ 0.6 ஹோல் ஸ்கொயர் = 0.36. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன் ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குவேஷன் the frequency of heterozygous individual is represented by நம்ம அந்த ஃபார்முலா தெரியும். P வந்து டாமினன்ட் ஜீனை குறிக்கும், Q வந்து ரெசசிவ் ஜீனை குறிக்கும். இங்கே வந்து ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவலுடைய ஜீன் வந்து எப்படி நம்ம அந்த ஃப்ரீக்வன்ஸ் ஜீனோடைப் எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆடி வெயின்பெர்க் ஈக்குவேஷன் பிரகாரம் பி ஸ்கொயர் பிளஸ் 2PQ பிளஸ் கியூ ஸ்கொயர் = 1. பின்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த தட் இஸ் ஏஏ ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவல் குறிக்கும். 2PQன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இண்டிவிஜுவல் குறிக்கும். 2PQன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேபிட்டல் ஏ அண்ட் ஸ்மால் ஏ ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல் குறிக்கும். த ஆன்சர் வந்து 2PQ. த நெக்ஸ்ட் அனதர் ப்ராப்ளம், இன் ஏ பாப்புலேஷன் ஆஃப் 1000 இண்டிவிஜுவல், ஒரு 1000 இண்டிவிஜுவல் இருக்காங்க, அதில் 360 ஆர் பிலாங்ஸ் டு த ஜீனோடைப் ஏஏ. அதில் 1000 இண்டிவிஜுவல்ஸில் 360 வந்து ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், அது ஜீனோடைப் ஏஏன்னா ஹோமோசைக்கஸ் டாமினன்ட். அப்புறம் 480 வந்து ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ரைட்டு. அண்ட் ரிமைனிங் 160 வந்து ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், ஏஏன்னு கொடுத்துறாங்க இல்லையா, ஸ்மால் ஏ ரெசசிவ் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ். நம்மளுக்கு அந்த 1000 இண்டிவிஜுவலில் 3 பார்ட் கொடுக்குறாங்க, ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் எவ்வளோ, ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட் எவ்வளோ, ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் எவ்வளோன்னு கொடுத்துட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க. பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அலில் ஏ இன் த பாப்புலேஷன் இஸ், அலில் ஏனுடைய ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆடி வெயின்பெர்க் பிரின்சிபல் பிரகாரம் பி ஸ்கொயர் 2PQ பிளஸ் கியூ ஸ்கொயர் = 1. ஸோ பி ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்க்குறோம், பி ஸ்கொயர்ன்றது கேபிட்டல் ஏ டாமினன்ட் ஜீன் இல்லையா, அது மொத்தம் 360 அவுட் ஆஃப் 1000 இண்டிவிஜுவல். அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு பி ஸ்கொயர் எவ்வளோ வருது, 0.36 வருது. பி ஸ்கொயரே 0.36னா அப்போ பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.06. ஸோ ஆன்சர் வந்து ஈஸியாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுது. பிரின்சிபல் அந்த ஈக்குவேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். டாமினன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அலில் ஏ இந்த பாப்புலேஷன் கேட்குறாங்க, அலில் ஏன்றது டாமினன்ட் அலில், P = 0.6 இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி இன் ஏ பர்டிகுலர் லோக்கஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ அலில் இஸ் 0.6. ஒரு லோக்கஸ் இருக்கு, அதில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலில் ஏ அலில் வந்து 0.6 அண்ட் தட் ஆஃப் ஸ்மால் ஏ ரெசசிவ் அலில் வந்து 0.4 ரைட்டா. இப்போ உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து அலில்ஸ் வந்து சேம் லோக்கஸில் தான் இருக்கும், ஜீன்ஸ் தான் டிஃப்ரெண்ட் லோக்கஸில் இருக்கும், பட் ஒரு ஜீனுடைய டிஃப்ரெண்ட் அலில்ஸ் ஆர் ஆல் லொக்கேட்டட் இன் த சேம் லோக்கஸ். அப்போ ஒரு பர்டிகுலர் லோக்கஸில் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டாமினன்ட் அலில் 0.6 அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரெசசிவ் அலில் 0.4, வாட் வுட் பி த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைகோட்ஸ் இன் ஏ ரேண்டம் மேட்டிங் பாப்புலேஷன் அட் ஈக்விலிபிரியம். இப்போ நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க, ரேண்டம் மேட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னா திஸ் ஒபேஸ் த ஹார்டி வெயின்பெர்க் ஈக்விலிபிரியம், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரைட். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்குறோம். இன் ஏ ஸ்டேபிள் பாப்புலேஷன் ஃபார் ஏ ஜீன் வித் 2 அலில், ஏ வந்து டாமினன்ட் அலில் ஸ்மால் ஏ வந்து ரெசசிவ் அலில், இஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ இஸ் பின்னு வச்சுருக்கிறோம் அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்மால் ஏ ரெசசிவ் வந்து கியூன்னு வச்சுக்கிறோம், தென் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் த 3 பாசிபிள் ஜீனோடைப் என்னென்ன, கேபிட்டல் ஏ இது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ இது ஹெட்ரோசைக்கஸ் டாமினன்ட், அண்ட் ஸ்மால் ஏ இது ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் can be expressed by the Hardy-Weinberg equilibrium, that is P² = 2PQ + Q² = 1. அப்படின்றதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்க, பி ஸ்கொயர்ன்றது என்ன, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏஏ ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் இண்டிவிஜுவல், Q² வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இண்டிவிஜுவல் ஸ்மால் ஏ. தென் 2PQ ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைக்கஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ,
இப்போ நம்ம பார்த்தோம்னா P வந்து எவ்வளோ, பின்றது 0.6ன்றது டாமினன்ட் அலீல், Q ரெசசிவ் அலீல் வந்து 0.4. தேர்ஃபோர் 2PQ எவ்வளோ அப்படின்னு கேட்குறோம், எட்ரோசைக்கஸ் எவ்வளோன்னு கேட்குறோம். அப்போ 2PQ ஈக்குவல் டு 2 × P எவ்வளோ 0.6, Q எவ்வளோ 0.4. அப்போ நான் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம 4 × 6 24 × 2 48, ரெண்டு தள்ளி புள்ளி வச்சோம்னா யூ மே கெட் 2PQ எட்ரோசைக்கிள்ஸ்னுடைய ரேஷியோ வந்து 0.48 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் டி, ஆப்ஷன் டி வந்து 0.48 இஸ் த ஆன்சர். நவ் வி பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எம்என் பிளட் குரூப் சிஸ்டம், இது தெரியும், இது ஒரு வகையான பிளட் குரூப், ரேர் பிளட் குரூப் டைப்பு எம்என் பிளட் குரூப் டைப். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எம் அண்ட் என் அலீல்ஸ் ஆர் 0.7 and 0.3 ரெஸ்பெக்டிவ்லி. எம் அலீல் வந்து, எம் அலீல் இருக்க அது டாமினன்ட் அலீல 0.7 அண்ட் என் அலீல் வந்து 0.3 ரெஸ்பெக்டிவ்லி சொல்கிறாங்க. த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எம்என் பிளட் குரூப் பியரிங் ஆர்கானிசம் இஸ் லைக்லி டு பி கவர்ன். இங்கே இங்கே பார்க்குறோம், ஒன்று வந்து எம் என்ன, இது வந்து ரெண்டுமே டாமினன்ட் தான். இப்போ ரெண்டும் வந்து எம்என் பிளட் குரூப்ன்றது எட்ரோசைக்கஸ் கண்டிஷன் கேட்குறாங்க. எம் தனி என் தனி, எம்என்னு போது எட்ரோசைக்கஸ் கண்டிஷன் கேட்குறாங்க. அப்போ எத்தனை பர்சன்ட்டு அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதற்கான பதிலை பார்ப்போம். அக்கார்டிங் டு ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபிள், த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எம்என் பிளட் குரூப் பியரிங் ஆர்கானிசம் இஸ் லைக்லி டு பி, நம்ம அந்த ஃபார்முலா எழுதுறோம், பி ஸ்கொயர் பிளஸ் 2PQ + Q² ஈக்குவல் டு 1. பி ஸ்கொயர் எவ்வளோ, பின்றது டாமினன்ட், அதாவது எம் எவ்வளோ 0.7 இல்லையா, 0.49 பி ஸ்கொயர் வேல்யூ. 2PQ எவ்வளோ, 2PQ வந்து அதை நம்ம 2 × X வச்சுக்கிறோம், ஏன்னா அதை கண்டுபிடிக்க போகிறோம். கியூ ஸ்கொயர் எவ்வளோ, கியூ வந்து 0.3 இல்லையா, 0.3 ஸ்கொயருக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 0.09 இஸ் த ஆன்சர். இப்போ 2PQ ஆன்சர் வந்து 2 × X வச்சுக்கிறோம், PQ X வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு 1. இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 0.49 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 0.58 கிடைக்குது, 0.58 கிடைக்குது, பிளஸ் 2X ஈக்குவல் டு 1. அப்போ 2X எவ்வளோ அப்படின்னா 2X ஈக்குவல் டு 1 − 0.58. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0.42. அப்போ நம்மளுக்கு வந்து எம்என் பிளட் குரூப்னுடைய ஆன்சர் என்னன்னா 42%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 42%. ஃப்ரீக்வன்சி ஆஃப் அண்ட் ஆட்டோசோமல் லீத்தல் ஜீன், நல்லா கவனிங்க, லீத்தல்னா கில்னு அர்த்தம். ஆட்டோசோமல் லீத்தல் ஜீன்னா கில்ஸ் த பொசஸர், அந்த ஜீன் யாருக்கு இருக்கோ அந்த ஜீன் அவங்கள அதை சாகடிச்சிடும். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆட்டோசோமல் லீத்தல் ஜீன் வந்து எவ்வளோன்னா 0.4. அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணணும்னா, இது ரெசசிவ் ஜீனு, இது என்ன ஜீனு, ரெசசிவ் ஜீன், 0.4. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கேரியர் இன் த பாப்புலேஷன் ஆஃப் 200 இண்டிவிஜுவலிஸ், கேரியர் எப்பயுமே அவங்க எட்ரோசைக்கஸ், எட்ரோசைக்கஸாக இருப்பாங்க, கொடுத்துருக்கிறது ஹோமோசைக்கஸ் ரெசசிவ், கேட்கறது எட்ரோசைக்கஸ், பாப்புலேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் வந்து 200, அதில் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆட்டோசோமல் லீத்தல் ஜீன் 4.9, கேரியர் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, எட்ரோசைக்கஸ் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும் கேட்குறாங்க, எத்தனை இண்டிவிஜுவல் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம மறுபடியும் ஹார்டி வெயின்பர்க் ஈக்குவேஷன் பிரகாரம் எட்ரோசைக்கஸ், நம்ம கேரியர் வந்து எட்ரோசைக்கோட்ஸ், அதனால் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா பி ஸ்கொயர் பிளஸ் 2PQ + Q² ஈக்குவல் டு 1 யூஸ் பண்ணோம். கியூ வந்து முதல்ல நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, ரெசசிவ் அலீல் தான், லீத்தல் அலீல்ன்றது ரெசசிவ், அப்போ 0.4, அதை தான் நம்ம இங்கே கெஸ் பண்ணணும், அங்கே தான் அதான் முக்கியம். அங்கே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுல நம்ம எதை வந்து டாமினன்ட் அலீல் எதை ரெசசிவ் அலீல் எடுத்துக்கணும்னா, இங்கே 0.4 லீத்தல் ஜீன்றது ரெசசிவ் அலீல், அதை எடுத்துக்கிறோம். பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு 1, அப்போ பி நம்ம டாமினன்ட் அலீல் வந்து கண்டுபிடிக்கணும்னா 1 − 0.4 0.6, அப்போ பியினுடைய வேல்யூ 0.6, கியூனுடைய வேல்யூவை 0.4. இப்போ நம்ம அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம், சப்ஸ்டிட் பண்ணும்போது பி ஸ்கொயர் பிளஸ் 2PQ + Q² ஈக்குவல் டு 1, ரெண்டு பக்கமும் 200 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல பாருங்கள், 200 × பி ஸ்கொயர் எவ்வளோ, பியினுடைய வேல்யூ 0.6 ஸ்கொயரு, 2 × 0.6 0.4 பிளஸ் கியூ ஸ்கொயர் எவ்வளோ 0.4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 200 × 1. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 6 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 0.36,
அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 6 × 4 0.48 × 200 + 200 × 4.4² பண்ணோம்னா 0.16. ஸோ இந்த பக்கம் 200 × 1 200. இப்போ மொத்தமாக நம்ம பார்க்கணும்னா 2 × 36 = 72, அப்புறம் 2 × 48 = 96 + 2 × 16 = 32 = 200. மொத்தமாக நமக்கு முதல்ல 72ன்றது டாமினன்ட் பி வேல்யூ, 96 தான் கேரியர் எட்ரோசைக்கஸ், 2PQ வேல்யூ வந்து 96. 32ன்றது லீத்தல் ஆட்டோசோமல் லீத்தல் ஜீன், அதாவது கியூ வேல்யூ 32. நம்ம கேட்கறது என்ன, கேரியர் பாப்புலேஷன் கேட்குறாங்க. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் இன் கேரியர் பாப்புலேஷன் ஆஃப் 200 இண்டிவிஜுவல் எத்தனைனா 96. ஸோ ஆப்ஷன் பி 96 வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், எ பர்சன் கேரியிங் த டாமினன்ட் ஜீன் கேன் டேஸ்ட் எ பர்டிகுலர் கெமிக்கல் அண்ட் ஆர் கால்டு டேஸ்டர். க்வெஸ்சன் நல்லா கவனிக்கணும், மிக முக்கியம். த அதர்ஸ் ஆர் நான் டேஸ்டர். இப்போ டேஸ்டர் அண்ட் என்னன்னா பிடிசின்றது ஒரு கெமிக்கல், ஃபினைல் தயோ கார்பமைடு, இது ஒரு கெமிக்கல். இதை ஹியூமன் பாப்புலேஷனை சில பேருக்கு அது ஆக்சுவலாக இதனுடைய நேச்சர் வந்து பிட்டர் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். சிலர் வந்து அதை நாக்கில் போட்டு டேஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட்டை உணர முடியும், அவங்கள நம்ம என்ன செய்கிறோம், டேஸ்டர்னு சொல்கிறோம். சிலரால் அதை டேஸ்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு அந்த பிட்டர் டேஸ்ட்டு தெரியாது, அந்த பாப்புலேஷனை நம்ம அவங்கள வந்து நான் டேஸ்டர் சொல்கிறோம். இந்த டேஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறது டாமினன்ட் ஜீன் கேபிட்டல் டி, நான் டேஸ்டருக்கு வந்து அதனுடைய ரெசசிவ் அலீல் ஸ்மால் டி ஸ்மால் டி. இது வந்து பேசிக்காக நம்ம புரிஞ்சுக்கணும், டேஸ்டர்னா என்ன, நான் டேஸ்டர்னா என்ன. தோஸ் ஹூஆர் டேஸ்ட் த பிடிசி ஃபினைல் தயோ கார்பமைடு, அதை டேஸ்ட் பண்ணுறவங்க பிட்டர் டேஸ்ட்டை டேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அதை டேஸ்டர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு யாராருக்கெல்லாம் அதை பிட்டர் டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியலையோ அவங்கள நான் டேஸ்டர்னு சொல்லுவோம். இனி லார்ஜ் ரேண்டம் மேட்டிங் ஹியூமன் பாப்புலேஷன், இந்த இது ஒரு க்ளூ. இது என்ன க்ளூ, ஹார்டி வெயின்பர்க் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு லார்ஜ் ரேண்டம் மேட்டிங் ஹியூமன் பாப்புலேஷன், இது இருக்குது, அது ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. ஹார்டி வெயின்பர்க் ஈக்விலிபிரியம், தேர் ஆர் அங்கே ரேஷியோ கொடுக்குறாங்க, 36% ஆர் நான் டேஸ்டர், சாரி 64 ஆர் டேஸ்டர். அதாவது டோட்டல் பாப்புலேஷனில் 36% நான் டேஸ்டர் டு பிடிசி அண்ட் 64% ஆர் டேஸ்டர் டு பிடிசி. த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எட்ரோசைக்கஸ் இன் த பாப்புலேஷன், இப்போ இது வந்து நம்ம முதல்ல நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும், டேஸ்டரை வந்து டாமினன்ட்னு எடுத்துக்கணும், நான் டேஸ்டரை ரெசசிவ்னு எடுத்துக்கணும். இது தான் நம்ம அந்த பாப்புலேஷனை இதை ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எட்ரோசைக்கஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ஹார்டி வெயின்பர்க் ஈக்விலிபிரியம், ஏன்னா நமக்கு அந்த க்வெஸ்சனை பாருங்கள், எட்ரோசைக்கோட்ஸ்ன்னு கேட்குறாங்க, அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், p² + 2pq + q² = 1. பி வந்து பார்த்தோம், டேஸ்டர் வந்து எத்தனை, 64%, இது டாமினன்ட் அலீல் ரைட்டா. அப்போ 64/100 எவ்வளோ வருது, 0.64. அதே மாதிரி ரெசசிவ் நான் டேஸ்டர் எவ்வளோ, 36%. அப்போ 36/100 = 0.36%. இப்போ நம்ம வந்து இது அப்படியே வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். பி ஸ்கொயருக்கு வந்து 0.64² ப்ளஸ் 2PQ, அப்போ 2 × P எவ்வளோ, 0.64 × Q எவ்வளோ, 0.36 ப்ளஸ் Q² Q வேல்யூனா 0.36² = 1 சொல்லணும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா யூ மே கெட் த ஆன்சர் 0.4096 ப்ளஸ் 0.4608 ப்ளஸ் 0.1296 = 1. இப்போ இந்த 4க்கு அடுத்தது அந்த 9 இருக்கிறதுனால அந்த 0.41 எடுத்துக்கிறோம், அதுக்கு அடுத்தது 0.46 எடுத்துக்கிறோம், அதுக்கு அடுத்தது 1.2 பக்கத்தில் 9 இருக்கிறதுனால 1.3 எடுத்துக்கிறோம். இப்போ கூட்டினோம்னா நம்மளுக்கு 1 வரணும். இப்போ இதில் வந்து நம்மளுடைய ஆன்சர் என்னென்னா எட்ரோசைக்கஸ் கேட்குறாங்க. எட்ரோசைக்கஸ் எது, இது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட், இது எட்ரோசைக்கஸ். ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எட்ரோசைக்கஸ் இந்த பாப்புலேஷன் வந்து 46%, அதாவது ஆப்ஷன் டி 46% இஸ் த ஆன்சர். ஓகே, நவ் வி பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இன் எ ரேண்டம் மேட்டிங் பாப்புலேஷன், இது ஒரு க்ளூ, ரேண்டம் மேட்டிங் பாப்புலேஷன் ஒரு க்ளூ கொடுக்குறாங்க, பிகாஸ் இட் இஸ் அப்ளிகபிள் டு ஹார்டி வெயின்பர்க் ஈக்விலிபிரியம். 1 lakh இண்டிவிஜுவல்ஸ் இருக்கு, அந்த 1 lakh இண்டிவிஜுவலில் த ஃப்ரீக்வன்சி ரெசசிவ் அலீல் வந்து 0.4, அதாவது கியூ கொடுத்துட்றாங்க, ரெசசிவ் அலீல் 0.4. ஹவு மெனி இண்டிவிஜுவல்ஸ் வில் ஹவ் ஹோமோசைக்கஸ் பீனோடைப் எவ்வளோ அப்படின்றத கேட்குறாங்க.
இப்ப நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம மறுபடியும் இந்த ஹோமோசைக்கஸ் கேட்டா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம், அதே தான் ஆடி வெயின்பெர்க் யூக்ளிபிரியம் பிரகாரம் பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இப்போ சொல்யூஷன் பார்க்குறோம். ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குவேஷன் பிரகாரம் பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன செய்கிறோம், ஒரே ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ரெசசிவ் வேல்யூ கொடுத்துட்டாங்க, கியூ வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன்றுனா கியூ ஈக்குவல் டு 0.4னா பியினுடைய வேல்யூ என்ன, ஜீரோ, அதாவது ஒன் மைனஸ் 0.4 0.6ன்னு கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்து 1 lakh இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்குறாங்க, இந்த ரெண்டு பக்கமும் 1 lakh மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது இந்த 1 lakh பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 lakh இன்ட்டு ஒன்று. இதை வந்து நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம், 1 lakh இன்ட்டு 0.36. பியினுடைய பி ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ, பியினுடைய வேல்யூ 0.6 ஸ்கொயர் பண்ணோம்னா 0.36. அதே மாதிரி டூ பி கியூ வேல்யூ 0.48, கியூ ஸ்கொயர் 0.4 ஸ்கொயர் பண்ணோம்னா 1.16. இப்போ நம்ம இதை பார்க்குறோம், 36,000, 48,000, 1,600, 16,000 தட் இஸ் ஈக்குவல் டு 1 lakh. அப்போ நம்ம கேள்வி என்ன, ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல் கேட்குறாங்க. ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸில் நல்லா கவனிக்கணும், இந்த கேள்வியை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஹோமோசைக்கஸ் டாமினண்ட்டும் இருக்குது, ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அவங்க ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல இந்த மூணு டேட்டாவில் 36,000 + 16,000, ஏன்னா இது ரெண்டும் தான் ஹோமோசைக்கஸ், இது ரெண்டும் ஆட் பண்ணணும். 36,000 + 16,000 டோட்டல் ஈக்குவல் டு 52,000, இதுதான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் வி பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இன் ஏ பாப்புலேஷன் ஆஃப் 1,000 இண்டிவிஜுவல்ஸ், 360 பிலாங்ஸ் டு த ஜீனோடைப் ஏஏ, அதாவது ஹோமோசைக்கஸ் டாமினன்ட் வந்து 360, 480 வந்து ஹெட்ரோசைக்கஸ் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, அண்ட் த ரிமைனிங் 160 ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ. பேஸ்ட் ஆன் தீஸ் டேட்டா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அலீல் ஏ இன் த பாப்புலேஷன் இஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் பிரகாரம் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் பி ஸ்கொயர். இங்கே கேள்வி வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ அலீல், டாமினன்ட் அலீல் கேட்குறாங்க. அப்போ பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு ஒன்று. ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் பிரகாரம் பார்த்தோம்னா பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். பி ஸ்கொயர் எவ்வளோ, டாமினன்ட் அலீல் ஏஏ இது கொடுத்துருக்குறாங்க 360. ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல் கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ 480. கியூ ஸ்கொயர் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் 160. அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அலீல் ஏ இந்த பாப்புலேஷன் கொடுத்துருக்கிறது ஃபினோடைப்பு, நம்ம கேட்கறது அலீல் ஏ கேட்குறாங்க, டாமினன்ட் அலீல் மட்டும் கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பி ஸ்கொயர் வந்து 360/1000 that is equal to 0.36, that is equal to 0.6 square, therefore answer p equal to 0.6. option d is the correct answer, right? Now we pass on to next problem. There are 500 frogs in which 375 are dark green frog. இந்த dark green color frog வந்து ஒரு dominant character, அந்த ரெஸ்ட் ஆர் லைட் கிரீன் ஃப்ராக், இது வந்து ரெசசிவ் கேரக்டர். த ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல், மறுபடியும் பாருங்கள் இந்த கேள்வி வந்து ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவலுடைய ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. 25%, 10%, 50%, 75%, அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பார்க்குறோம். பை ஹார்டி வெயின்பெர்க் ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷனில் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ பி கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. ரெசசிவ் இண்டிவிஜுவல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரெசசிவ் இண்டிவிஜுவல் கணக்கு பண்ணால் டோட்டல் இண்டிவிஜுவல் 500, அதில் வந்து டாமினன்ட் இண்டிவிஜுவல் வந்து 375, அதாவது டார்க் கிரீன் கலர். அப்போ ரெசசிவ் இண்டிவிஜுவல் நம்மளுக்கு 125 கிடச்சிச்சு. அப்போது கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர், கியூ தான் வந்து ரெசசிவ் ஹோமோசைக்கஸ் ரெசசிவ் குறிக்கிறது. கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 125/500 எத்தனை, 0.25. கியூ ஸ்கொயர் வந்து 0.25, அப்போ கியூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 0.5, ரைட்டா. தென் பி ஈக்குவல் டு 1 - 0.5 எவ்வளோ, 0.5. அப்போது நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கியூவுக்கு கிடச்சிடுச்சு. பி ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. பியினுடைய வேல்யூ 0.5, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம், பிளஸ் 2 × 0.5 பி வேல்யூ, கியூ வேல்யூ 0.5 பிளஸ் கியூ ஸ்கொயர், கியூ வேல்யூ 0.5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ 5 × 5 0.25, இது வந்து 0.5 0.25 ஈக்குவல் டு ஒன்று.
நமக்கு என்ன கேள்வி கேட்கறாங்க, ஹெட்ரோசைக்கஸ் கேட்கறாங்க. ஜீனோடைபிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட்ரோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸ் என்ன? 0.5 × 100, 50% ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவரை நம்ம ஆடி வெயின்பர்க் பிரின்சிபலை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம் சிலவற்றை பார்த்தோம். குறிப்பாக நம்ம அதில் ரெண்டு விதமான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஒன்று பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1, இன்னொன்று பி ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எப்போல்லாம் வந்து டாமினன்ட் ஜீனை மட்டும் கேட்குறாங்களோ, ரெசசிவ் ஜீனை மட்டும் கேட்குறாங்களோ, அப்போ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1 ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். எப்போல்லாம் வந்து ஹெட்ரோசைக்கஸ் ஹோமோசைக்கஸ்ன்னு கேட்குறாங்களோ, அப்போல்லாம் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பொதுவாக நம்ம நீட் தேர்வுக்கு தயாரிக்கும் போது இது மாதிரி கேள்விகளை நம்ம ஆர்வமுடன் தேர்ந்தெடுத்து படிக்கும்போது நம்மால் தேர்வை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். நன்றி.